ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டர்ட்டில் அந்த ஹாபி. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டோம்னா டர்ட்டில். ஸோ இந்த டர்ட்டிலுங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாகவே வந்து ஹாபீஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வளர்த்துட்ருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து அக்வாரியம் ஷாப்பில் இது வரைக்கும் நான் பார்க்கல, பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த டர்ட்டிலுங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாபியில் வந்து ஃபேவரேட் ஹாபியாக இருக்குது. இந்த அக்வாரியம் ஹாபியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரேட் ஹாபியாகவே இருக்குது. ஸோ இந்த டர்ட்டிலை பற்றி எக்கச்சக்க விஷயம் இருக்குது. லைக் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அது போக வந்து நிறைய பிலீஃப்ஸ் இருக்குது. லைக் வந்து மோஸ்ட் காமன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ ஆமை புகுந்தா வீடு வந்து உருப்படாது, விளங்காது, இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப காமனாக நம்ம நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே வந்து இதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டர்ட்டிலுக்கும் டாட்டாய்ஸ்க்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேர் கேட்குறப்ப வந்து ரெண்டுமே வந்து என்ன ஆமாம் தானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் வந்து நீங்கள் இந்த இமேஜ் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ டர்ட்டிலுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வாட்டர்லேயே லிவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா வந்து அதனால் ஸ்விம் பண்ணிவிட்டு அந்த வாட்டர்லேயே வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து டாட்டாய்ஸ்னு பார்த்தோன்னா முக்கால்வாசி வந்து இந்த நிலப்பரப்பில் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். டர்ட்டிலுங்கிறது வாட்டரில் அதிகமாக இருக்கும், டாட்டாய்ஸ்ங்கிறது வந்து லேண்டில் அதிகமாக இருக்கும். அது போக வந்து டாட்டாய்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்விம்மர்ஸு. இந்த டர்ட்டில் அளவுக்கு வந்து வேகமாக வந்து அதனால் ஸ்விம் பண்ண முடியாது. அதனால தான் அது மோஸ்ட்லி வந்து லேண்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணும் வாழ்கிறதுக்கு. ஸோ நம்ம அக்வாரியம் ஹாபியில் இருக்க வந்து மோஸ்ட்லி டர்ட்டில்ஸ் தான் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அதில் நம்ம காமனாக இந்த மாதிரி பெட்டாக வளர்க்குறது பார்த்தோம்னா ரெட் ஏர் டர்ட்டில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து காமனாக பெட்டாக வளர்க்குறாங்க. இது போக ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட சைஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருக்கும். லைக் வந்து ஒரு 2-3 inches அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சைஸ் நம்ம நார்மலாக அக்வாரியம் ஹாபியில் வளர்க்குறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த கான்செப்ட் இந்த ஆமப்பு வந்து வீடு வழங்காது. இது வந்து எதுக்காண்டி சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தோன்னா என்ன மாதிரி ஒரு பிலீஃப் அப்படிங்கிறதுனா லைக் ஆமை வந்து ரொம்பவே மெதுவாக நடக்கும். லேண்டில் நடக்கிறப்ப வந்து அது நடக்கிற சவுண்டே கேட்காது, அவ்வளோ மெதுவாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப வந்து ஒரு ஆமை உள்ளே வந்தால் கூட நமக்கு தெரியாது. ஸோ இதே தான் வந்து கான்செப்டு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா லைக் வந்து ஆமை உள்ளே நீ இருக்கும்போதே ஆமை உள்ளே வந்தால் தெரிய மாட்டேங்குதே. இதே மாதிரி திருடனோ இல்லை கொலகாரனோ எவனாவது உள்ளே வந்து உன்னை கொண்டுட்டாலோ இல்லை எதாவது எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது? ஸோ இந்த தான் வந்து ஆமை மலை வந்து பழைய தூக்கி போடுறாங்க. லைக் வந்து ஆமை பூக்கும் தான் வந்து வீடு விளங்காது. அதோட ஸ்லோ மூவிங்காண்டி தான் இதை சொல்கிறாங்க. லைக் வந்து ஆள் இருந்தாலுமே வந்து நமக்கே தெரியாமல் அது உள்ளே வந்துட்டு போயிடும் வீட்டுக்குள்ளே. ஸோ இது மட்டும்தான். ஸோ வேறு எதுவும் கிடையாது. இது போக வந்து எக்கச்சக்கமாக ரீசன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது போக வந்து நிறைய பேர் வந்து ஆமை வந்து வளர்த்தா நல்லதா இல்லை கெட்டதா இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க டிபேட் வந்து போகும். இது எல்லாமே வந்து அவங்களோட நம்பிக்கைகள் தான். ஸோ இது வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து நம்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணிட்டு போகக்கூடாது. அதனால தான் சொன்னேன். மற்றபடி இதில் வந்து சயின்டிஃபிக்காக தான் வந்து இந்த மாதிரி ஆமை உள்ளே வந்துட்டா வந்து கெட்டது இல்லை ஆமை வளர்த்தா நல்லது கெட்டது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாமே வந்து ஒரு நம்பிக்கைகள் தான். ஸோ நம்ம பெரியவங்களாம் வந்து நம்பிக்கிற ஒரு நம்பிக்கைகள் தான் தவிர வேறு எதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தான். உங்களுக்கு வந்து ஆமை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஸோ இந்த பிலீஃப் எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டி வச்சுருங்க. அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு டர்ட்டில் ஹாபீஸில் வந்து உள்ள நுழையலாம். இது போக வந்து நீங்கள் இந்த ஹாபிக்குள்ளே வரீங்கன்னா எக்கச்சக்க விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் இந்த டர்ட்டிலோட மெயின்டெனன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் வந்து இது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். நீங்கள் ஹாபீஸில் வாங்குகிற டர்ட்டில் வந்து சின்ன சைஸாக இருந்தாலுமே வந்து ரொம்ப வேகமாக ஒரு 6-7 months வந்து வேகமாக வளர்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதோடய சைஸ் வந்து பெருசாகும். அதனால் டேங்க் முக்கியமாக வந்து ஒரு பெரிய டேங்க் வேணும். அந்த டேங்க்கில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கணும்னா தண்ணி வந்து எப்போயுமே டர்ட்டில் வளர்க்குறீங்கன்னா தண்ணி வந்து பியூராக இருக்கணும். இது போக வந்து அந்த டேங்க்லேயே டேங்கோட செட்டப்லேயே வந்து ஹாஃபில் வந்து வாட்டர் ஹாஃப் டேங்க் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு நிலப்பரப்பு மாதிரி இருக்கணும். லைக் வந்து அது தண்ணியில் ஃபுல்லாக குளிச்சுட்டு அது மேலே லேண்டில் வந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த கோல்டு ஃபிஷ்ஷோ வேறு ஃபிஷ்ஷோ வளர்க்குற மாதிரி வந்து ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளேயே போட்டு வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடோ இல்லை ஒரு கல் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கணும். தண்ணிக்கு அப்படியே ஏறி மேலே அது லேண்டுக்கு ஏறி வந்து அந்த லேண்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்புறம் திரும்ப தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் டர்ட்டில் வளர்த்தீங்கன்னா
முக்காவாசி பாண்டுக்கு வந்து மேக்ஸிமம் செட் ஆகும். எதனால பார்த்தோம்னா பாண்டில் வந்து டைரக்ட் சன்லைட் விடுவோம், அதே மாதிரி நிறைய கல்லெல்லாம் வந்து ஓரத்தில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கனால அதில் ஏறி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போய் தண்ணியில் ஸ்விம் பண்ணும். இந்த மாதிரி வந்து அது ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். டேங்க்கில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் செட்டப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இது போக வந்து சன்லைட் இல்லைனா யூவி லைட்டு கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் வெளியே வச்சா சன்லைட் தாராளமாக விழுவும், அது பிரச்சனை கிடையாது. எதனாலும் பார்த்தோன்னா அதோட ஷெல்லுக்கு வந்து கால்சியம் வந்து கண்டிப்பாக தேவை இருக்கும். ஸோ அதனால் சன்லைட் அதோட ஷெல்லில் விழுந்தால் தான் கால்சியம் வந்து அதோட ஷெல்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பாண்டில் வச்சுருந்தா வந்து யூவி லைட் தேவையில்லை. நீங்கள் அக்வாரியம் ஹாவியில் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபிஷ் டேங்கில் வந்து வச்சுருக்கீங்கன்னா யூவி லைட் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் டர்டில் ஹாவியில் வளர்க்குறீங்க, டர்டில் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கணும். அது போக வந்து டேங்க் சேஞ்ச் பண்ணுற ஐடியா வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரே அடியாக பெரிய டேங்காக வாங்கி வச்சுக்கோங்க இந்த டர்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஃபுட்டு, ஸோ ஃபுட்டில் நீங்கள் ஃபீடிங்கில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் டர்ட்டில் வாங்குறப்பயே வந்து அதுக்கு ரெடிமேட் ஃபீடிங்கே அவங்க விற்பாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா வந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீட்டில் இருக்க ஃபுட்டை கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எப்போயுமே வந்து ஃபிஷ்னாலும் சரி இல்லை இந்த மாதிரி எக்ஸோட்டிக் இந்த மாதிரி டர்ட்டில் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த ஃபுட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இது போக வந்து டர்ட்டில்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடும், லைக் வந்து இந்த வேக வச்ச பட்டாணி அந்த மாதிரி எதுனாலுமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இந்த வாட்டர் மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ் இந்த கப்பி இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து டேங்க்குள்ளே இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களோ இல்லை ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா டர்ட்டில் வந்து வளர்க்காதீங்க. எதனாலும் பார்த்தோன்னா டர்ட்டிலேருந்து வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ் வந்து பரவுறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. இதனாலே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டர்ட்டிலில் கையில் எடுத்து ஹேண்டில் லைக் வந்து கையில் எடுத்து பெட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உடனே போய் கை கழுவிடுங்க. க்ளீனாக வந்து ஒரு சோப்போ இல்லை வந்து ஹேண்ட் வாஷோ வச்சு கை கழுவிடுங்க. ஏன்னா வந்து ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ட்டில் வளர்க்குறீங்கன்னா எதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்டீரியல் டிசீஸ் வந்து ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்ஸ்னாலும் சரி இல்லை ஒரு சில்ட்ரன்ஸ் சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து அந்த டர்ட்டில்கிட்ட விளாட்றேன் அந்த மாதிரி போய் அதை தொட்டாலுமே வந்து அந்த கையதுக்கு வாயதுக்கு இந்த மாதிரி இருக்கனால வந்து பாக்டீரியல் டிசீஸ் வந்து வேகமாகவே பரவுறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களுமே டர்ட்டில் ஹேண்டில் பண்ணாலுமே லைக் டர்ட்டில் தூக்கி கையில் வச்சு பெட் பண்ணாலுமே சரி இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து அதை தூக்கி தண்ணிக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அது அடுத்து போய் நீங்கள் வந்து கை கழுவுறது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா மேலுக்கு வந்து அந்த டெய்ல் பின்னாடி ஒரு டெய்ல் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். எப்படின்னா ஒரே சேம் ஏஜில் வாங்கியிருக்கீங்கன்னா அது ஒரு மேலுக்கு வந்து அதை பின்னாடி ஒரு டெய்ல் வந்து லாங்காக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து கம்பேரட்டிவ்லி ஷார்ட்டாக இருக்கும். இது போக வந்து ஃபீமேலோட ஷெல்லு அதாவது அந்த ஓடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் மேலே கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து அந்த ஓடு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து டர்ட்டில் பற்றி இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஹாபிக்குள்ளே போகிறீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்கா, லைக் டேங்க்கு யூவி லைட்டு இது போக வந்து உங்களால் டேங்க் செட்டப் பண்ணணும், வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் யாரும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து இல்லை இருந்தால் வந்து நீங்கள் ஈஸியாக சேஃபாக பார்த்துக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து டர்ட்டில் ஹாபியில் வந்து தாராளமாக என்டர் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ டர்ட்டில் பற்றி ஓரளவு ஒரு ஹாபீஸ் வந்து உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறது எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இது போக இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வீக்லி அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸ் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சோஷியல் மீடியா சைட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எல்லா லிங்க்குமே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.